Welcome to our channel TNPSC தீட்டா பயிற்சி கருவூலம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சயின்ஸ், இதுவும் டெட்டு டிஎன்பிசி லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இதிலிருந்தும் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க, மூலக்கூறு வாய்ப்பாடுகள் கேட்பாங்க, இல்லைன்னா ஐயூபிஏஎஸ் பெயர் கேட்பாங்க, இல்லைன்னா அதோடைய பொதுப்பெயர் கேட்பாங்க, இதில் எது வேணாலும் கேட்பாங்க. இதை நம்ம தெளிவாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நீர் ஏரிய உப்புக்கள் மற்றும் படிகமாக்கல் நீர் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அயனி சேர்மங்களை நீரில் கரைத்து தெவிட்டிய கரைசலை உருவாக்கும் போது அவற்றின் அயனிகள் நீர் மூலக்கூறுகளை கவர்ந்து குறிப்பிட்ட வேதி விகிதத்தில் பிணைப்பினை ஏற்படுத்தி கொள்கின்றன. இந்நிகழ்வு நீரேற்றம் எனப்படும். அயனி சேர்மங்களை நீரில் கரைத்தால் தெவிட்டிய கரைசலை உருவாக்கும் போது அவற்றில் அயனிகள் நீர் மூலக்கூறுகளை கவர்ந்து குறிப்பிட்ட வேதி விகிதத்தில் பிணைப்பினை ஏற்படுத்தி கொள்கிறது. இந்த நிகழ்வு என்ன சொல்கிறாங்கன்னா நீரேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் ஏறி இருக்கிறதால அது நீரேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அயனி சேர்மங்கள் அவற்றின் தெவிட்டிய கரைசலிலிருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நீர் மூலக்கூறுகளுடன் சேர்ந்து படிகமாக்குகிறது. எங்கள் கரைசல்களும் நீரும் சேர்ந்து ஒரு மூலக்கூறுகளாக படிகமாகுது. இந்த படிகங்களுடன் காணப்படும் நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையே படிகமாக்கல் நீர் எனப்படும். இந்த படிகமும் நீரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சேர்மமும் நீரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படிகமாக மாறுது இல்லையா. இதை என்ன சொல்கிறாங்கன்னா படிகமாக்கல் நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய படிகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீரேறிய உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அத்தகைய படிகங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நீரேறிய உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் ஏறிய உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நீர் ஏறிய உப்புக்கள் எத்தனை இருக்குது, அதோடைய ஐயூபிஏசி இதோடைய பேர் என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நீல விட்ரியால் மயில் துத்தம். நீல விட்ரியால் அப்படின்னா மயில் துத்தம். இதை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஆனால் அது அந்த வீடியோவில் வந்து நம்ம மூலக்கூறு வாய்ப்பாடுகள் பார்க்கல. இந்த வீடியோவில் நம்ம மூலக்கூறு வாய்ப்பாடுகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். நீல விட்ரியால் வந்து மயில் துத்தம். நீல விட்ரியால் அப்படின்னா மயில் துத்தம். மயில் வந்து ஒரு இதுவில் பார்க்கறதுன்னா ஒரு கடைசியாக அதோடைய தொகையெல்லாம் பார்க்கறதுக்கு நீல கலரில் தானே இருக்கும். நீல விட்ரியால் மயில் துத்தம். காப்பர் டூ சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட். இதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடுன்னா CuSO4 5H2O. இந்த புள்ளி ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கணும். CuSO4 5H2O. அடுத்தது எப்சம் உப்பு மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். MgSO4.7H2O. மெக்னீஷியம் அப்படின்னாலே எம்ஜி சல்ஃபேட், SO4.ஹெப்டா அப்படின்னாலே 7 இல்லையா, 7H2 ஹைட்ரேட் H2O. MgSO4.H7H2O இதுதான் எப்சம் உப்பு. அடுத்தது ஜிப்சம் உப்பு. இங்கேயும் பாருங்கள் பென்டா அப்படின்னா 5 இல்லையா, அதான் 5H2O. அடுத்தது ஜிப்சம் வந்து கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். கால்சியத்துக்கு CA, சல்ஃபேட்டுக்கு SO4.டை இருக்கு இல்லையா, டை 2H, ஹைட்ரேட்டுக்கு H2O. இங்கே இந்த நம்பரை வச்சு நீங்கள் கரெக்டாக பென்டா அப்படின்னா நீல விட்ரியால் மயில் துத்தம் அப்படின்னா பென்டா ஹைட்ரேட், காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட், பென்டானா 5. அடுத்தது ஹெப்டா ஹைட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்சம் உப்புனா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட் MgSO4.7H2O. இங்கே ஹெப்டானா 7. இங்கே ஜிப்சம்னா கால்சியம் சல்ஃபேட் டை ஹைட்ரேட் CaSO4.2H2O. டையினாலே 2H2O. அடுத்தது பச்சை விட்ரியால் வந்து இரும்பு 2 சல்ஃபேட். இரும்புக்கு வந்து FE, சல்ஃபேட்டுக்கு SO4.ஹெப்டாஹைட்ரேட். இங்கேயும் ஹெப்டா, அப்படின்னா ஹெப்டானா என்னது 7, ஹைட்ரேட்ஸ் H2O. அடுத்தது வெள்ளை விட்ரியால் சிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். சிங்க் சல்ஃபேட் ஹெட்ராஹைட்ரேட். சிங்க் அப்படின்னா ZN, சல்ஃபேட்னா SO4.ஹெப்டா அப்படின்னா 7H2O. மறுபடியும் வாங்க முதல்ல இருந்து பார்க்கலாம். நீல விட்ரியால் மயில் துத்தம், காப்பர்
காப்பர் டூ சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் CuSO4 டாட் 5H2O எப்சம் உப்பு மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் MgSO4 டாட் 7H2O ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4 டாட் 2H2O பச்சை விட்ரியால் இரும்பு டூ சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் FeSO4 டாட் 7H2O வெள்ளை விட்ரியால் சிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் Z10SO4 டாட் 7H2O இதான் நீரேறிய உப்புக்களின் பொதுப்பெயர்கள் IUPAC பெயர்கள் மூலக்கூறு வாய்ப்பாடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நீரேறிய உப்புக்கள்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இது. இதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடுகள் கேட்பாங்க, இல்லைன்னா IUPAC நம்பர் பெயர் கேட்பாங்க, இல்லைன்னா பொதுப்பெயர் கேட்பாங்க. நான் மூலக்கூறு வாய்ப்பாடுகள் கேட்கறதுக்கு தான் ரொம்ப வாய்ப்புகள் அதிகம், அதனால் இந்த மூலக்கூறு வாய்ப்பாடுகளை நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் TNPSC தீத்தா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.